இதுனது பக்கெட்டு, இந்த பக்கெட்டை மண்டையில கமிச்சிட்டு போய் எல்லா பொருளையும் ஆட்டை போட்டு வந்துட வேண்டியதான். பூனை இப்ப சுட்டு போய் ஆத்தி சுடுது, இங்க இருக்க பண்ணு எடுத்துட்டு இங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம். அந்த கார் எடுத்து இங்க இருந்து பறந்துட வேண்டியதான். ஆத்தி பறப்புன்னு பார்த்தா கமுந்துட்டனே. Hi guys, welcome to Ullavadi Boss. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கேம் ட்ரை பண்ண போறோம். ராட்டி கேட்டி. எஸ், டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. அதுல எப்படி டாமும் ஜெரியும் ஃபைட் பண்ணிக்குதோ அதே மாதிரி இதுலயும் பூனையும் எலியும் சண்டை போட்டுக்கிற மாதிரி கான்செப்ட். வழக்கம் போல வீட்டை பூனை பாதுகாக்கும். அந்த பூனைக்கு தெரியாம வீட்டுக்குள்ள இருக்க பொருளை நம்ம ஆட்டையை போட்டு வர போறோம். இன்னைக்கு நம்ம எலியா தான் விளையாட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் கொடுக்காம பாத்துட்டு இருக்கீங்கன்னா லைக் கொடுத்துக்கங்க. அண்ட் நம்ம சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஹாரர் கேம், ஃபன்னி கேம்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வரும். அதெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ராட்டியோட வீட்டுக்குள்ள வந்தாச்சு. டாம் அண்ட் ஜெரியில ராட்டியோட வீடு ஒரு சின்ன சந்து மாதிரி மூலையில இருக்கும். அந்த பொந்துக்குள்ள போனாதான் அது வீடு வரும். அந்த வீடு இதுதான். இத்தனை ரூம் இருக்கு. எலிக்கெல்லாம் பாருங்க எத்தனை ரூம் கொடுத்து வச்சிருக்காங்க. ராட்டியோட குட்டிங்க இதெல்லாம் பின்னாடி இருக்கிறது. அப்பா அப்பா பசிக்குது. ஆமாப்பா பசிக்குது. பசிக்குதா? கவலைப்படாத குட்டிங்களா. இதுங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இவன் பேர் பில்லி, அவன் பேர் பள்ளி. எப்படி ரைமிங்கா? ஆனா என்ன மீனிங்னு தெரியல. பில்லிக்கும் பள்ளிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு தேவைப்படுது. அவங்க ரெண்டு பேருக்கு மண்டைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். அது குறைய குறையது நம்ம சாப்பாடு எடுத்துட்டு கண்டுபிடிக்கணும். கிச்சனை கண்டுபிடிச்சாதான் சாப்பாடு எடுக்க முடியும். சாப்பாடு எடுத்தா தான் அந்த குட்டிங்களை நம்ம காப்பாத்த முடியும். கிச்சன் கிடையாது, ஏதோ ஒரு பெட்ரூம் மாட்டுக்கு. ஏன்னா தலைகாணி எல்லாம் கிடக்குது. ஓகே, இங்க மேல ஏதோ ஃப்ரை பட்டல் மாதிரி இருக்கு, இதை சாப்பிட முடியுமா? இது என்ன, முதுகுல கட்டிக்கிட்டு வச்சு நம்ம என்ன பண்றது? ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ஓ பறக்கிறான், வேற லெவல். ஃப்ரை பட்டல் அழுத்தினா பறக்கிறோம் நம்ம. டே பூனா இப்படிடா பாக்கலாம். இப்ப அடிச்சு பாரு, அடிச்சு பாரு. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா, உன்னை விட்ட மாட்டேன். அடி, ஏன்டா கேப் இல்லாம அடிச்சுக்கிட்டு இருக்க? இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இது மேல ஜம்ப் பண்ணிட வேண்டிதான். இது ஏதோ விளையாடுற இடம் மாட்டுக்கு. இதை தாண்டி இப்ப போகணுமா? பழைய தான் கொஞ்சம் சின்னதா இருக்குது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நம்ம குட்டிக்கு ஏதாவது ஒன்னு கொண்டு போய் கொடுப்போம். ஐயோ வந்துட்டாடா. இல்ல எங்க வீட்டுல இருந்து நீ ஆட்டை போட்டு போறியா? உன்னை விட மாட்டேன்டாடா. ஐயோ வெறி கொண்டு துரத்துறானே நம்ம பின்னாடி. கேட்டி கேட்டி கொஞ்சம் மனசாச்சு வச்சு என்ன விட்டுரு. சின்ன பீஸ் தானே எடுத்துட்டு போறேன், உன் ஓனர் கண்டுக்க மாட்டார். விட்டுரு என்ன, அவங்க கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம பொந்துக்குள்ள போயிட்டோம்னா அவனால உள்ள வர முடியாது. எஸ் நம்ம சந்துக்குள்ள வந்தா இந்த ஒரு பீஸ் யார்கிட்ட கொடுக்கறது? பெல்லி கிட்ட கொடுக்கலாமா? இல்ல பள்ளி கிட்டே கொடுப்போம். அவன் தான் ரொம்ப சோகமா இருக்கான். அப்பா தேங்க் யூ. நைனா அப்ப எனக்கும் பசிக்குது தெரியுமா? என்ன இருக்கும் என்ன ஆகும்? அடிக்குமோ?
எந்திரிச்சு பார்ப்போம். ஐயோ அடிக்கு கேட்டி, இப்ப சுட்டு பாருறா பாக்கலாம். உன்னால முடியாதுரா, சுட்டு பாரு சுட்டு பாரு. அம்மச்சி வல்லக்கா பச்சி உன் பிச்சி போட போறேன். நீ என்ன அடிச்சது கூட நான் தாங்கிருவேன்டா. தயவு செஞ்சு டிஆர் டைலாக் எல்லாம் பேச சொல்றியா ஒண்ணு. அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டிதான். மேல ஏறிடலாம். அப்பா டேபிள் மேல ஏறியாச்சே. இங்க பன்னா இருக்குது, சின்ன சின்ன பீஸா இருக்குது. இது வேணாம் இது வேணாம். இங்க ஒரு பெரிய பீஸ் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். ஓகே இந்த பெரிய பீஸ் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புவோம். அச்சோஜோ இவன் வேற கீழே நிக்கிறானே. அவனு ட்ரெயின் அடிச்சுட்டு போகுது. இதுதான் கேப். இங்க இருந்து ஓடிட வேண்டிதான். அவன் எதை வச்சு அடிக்கிறான்னா ஆம்லேட் எல்லாம் வருது. ஓ முட்டையை கண்ணுக்குள்ள அட்டாச் பண்ணி அடிக்கிறான். முட்டை கண்ணாது. இங்க இருந்து நம்ம ஓடிடலாம், இல்லைன்னா நம்மளே முட்டையாக்கிடுவான். ஓகே நம்ம ட்ரெயின் மேல உட்காந்துக்கலாம் ஜம்முனு. அப்பா அவங்க இருந்து எப்படியே தப்பிச்சு வந்தாச்சு. இந்த ட்ரெயின் ரொம்ப பொறுமையா போகுது, நம்மளே நடந்து போய். இப்ப யார்கிட்ட கொடுக்கறது? முன்ன இவங்க கிட்ட தான் கொடுத்தோம், அதனால இப்ப பில்லி கிட்ட கொடுப்போம். பாப்பா எனக்கு இவன் வேற சோகம் ஆயிட்டானே. இப்ப பல்லிக்கு ஏதாவது எடுத்துட்டு வரணும். என்ன எடுத்துட்டு வரலாம்? இங்க ஏதோ இருக்குது, இதை சாப்பிட முடியுமா? என்னது ஃப்ரேம் பட்டில் இங்கதான் கிடக்குதா? ஓகே இதை வச்சு ஜம்ப் பண்ணிட வேண்டிதான். டே பூனே இப்ப ஏறி வாடா பாக்கலாம். நீ வந்தீங்கன்னா மேல இருந்து ஒரு ஒரு பொருளை உன் மண்டை மேல தள்ளி விட்டுருவேன். இங்க என்னது கார் நிக்குது? வா வேற லெவலு. நீ ஆம்லேட் போட்டுக்கிட்டே இருந்த கார் எடுத்துட்டு சொங்கின்னு பறந்து போறேன்டாப்ப. அஜோஜோ கமந்துருச்சுடா. போச்சு கார் கமந்துருச்சே. அவன் காலு கீழே கமந்து கிடக்குதே. இங்க இருந்து ஓடிட வேண்டிதான். நம்ம மண்டை மேலேயே ஆம்லேட் போடுறானே. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா நம்மளே அந்த ஆம்லேட் போட்டு வறுத்து சாப்பிட்டுருவான். நம்ம குட்டிக்கு வேற ஹெல்த் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்ப சீக்கிரம் நம்ம ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு போய் சீக்கிரம் அந்த ரெண்டாவது பல்லியா பெல்லியா அதுகிட்ட கொடுக்கணும். இல்லைன்னா அது மண்டையை போட்டுருமே. ஏதோ ஒன்னு கையில கிடைச்சிருக்குது, இதே கொண்டு போய் கொடுப்போம். போச்சுரா பல்லிக்கு ஹெல்த் முடிஞ்சு சேர்த்துட்டாங்க. பள்ளி என்ன மனுஷிக்கு பள்ளி எங்க இருக்கான்? என்னடா அது கல் வச்சிட்டீங்க, கேம் ஓவர்னு ரிப்பு சிம்பிள போட்டாடுங்க. சரி பெல்லிக்காவது கொடுப்போம், அவனையாவது காப்பாத்துவோம். தம்பி போய் சேர்ந்துட்டான், அடுத்ததுனாதானா? டேய் பெல்லி நீ கவலைப்படாதடா, நான் உன்னை காப்பாத்துறேன்டா. ஓகே இங்கே ஏதோ இருக்குது விளக்கமாறா. என்னதான் இருக்கும், குச்சி மாதிரி இருக்குது. என்னடா அது ஏறி உட்காந்துக்கிட்டேன். ஐயோ என்ன எங்கேயோ கூட்டிட்டு போகுது. ஓய் சுனி கறி கிழவியோட அந்த ஸ்டிக்கு வேற லெவலு. பறக்கும் ஸ்டிக்கு கிடைச்சிருச்சு நமக்கு. இதை வச்சு இனிமேல் பறந்துட வேண்டிதான். ஆனா இதை பார்த்தா பறக்கும் ஸ்டிக்கு மாதிரி இல்ல. தீபாவளிக்குலாம் நம்ம கம்பி பத்த போச்சு விளையாடுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கு. சரி ஏதோ ஒன்று நமக்கு கிடைச்சிருக்குது, இதை வச்சு போயிடலாம் கிச்சனுக்குள்ள. ஆனா நம்ம இது ஒரு பக்கம் நம்ம கண்ட்ரோல் பண்ணா அது இன்னொரு பக்கம் நம்மளை கூட்டிட்டு போகுது. இதை விட்டு எப்படி கீழே இறங்குறது? ஜம்ப் பண்ணிட வேண்டிதான். எங்க அந்த ஸ்டிக்கை காணா? போச்சுரா மேஜிக் ஸ்டிக் எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. எங்க விழுந்துருச்சுன்னு தெரியல. அங்க போறங்க ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜுக்குள்ள நிறைய பொருள் இருக்குங்க. அது எப்படியாவது எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? இதுல ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்கு. ஓ பண்ணு குக் பண்றதா? அந்த குக் பண்ண பண்ணை எடுக்கலாம். ஏதோ பட்டன் மாதிரி இருக்கு. என்னடா பறக்குறேன், வா வேற லெவல். அங்கிருந்து எப்படியோ நம்ம இங்க வந்துட்டோம். இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க ஒரு ஒரு பொருளை நம்ம கீழே தள்ளி விட்டுலாம். அப்பதான் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே கீழே தள்ளி விட்டாச்சு. இப்ப இதுல இருந்து ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள பாருங்க, ஆப்பிள் நிறைய பொருள் இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஆட்டை போட்டு வேண்டியதான். அந்த பூனை வரத்துக்குள்ள இங்க இருக்க எல்லாத்தையும் ஆட்டை போட்டு அந்த பூனை அதை ஓனர் கிட்ட திட்டு வாங்க வைக்க போறோம். ஒழுங்கா அதை வச்சுட்டு போயிரு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் கேட்டி, உங்க ஓனர் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த வீட்டை பார்த்து அவன் சாக்காகணும், உன்னை போட்டு தூக்கி போட்டு முதுக்கணும்டா. அதான்டா ஆசை. அது எல்லா பொருளையும் ஆட்டை போட்டு வரண்டாரா. இங்க வீட்டுக்குள்ள போக முடியல. அச்சோ குறுக்கே ஏதோ ஒன்று வச்சுட்டாடுங்க. ஓ அந்த ஃப்ரேம் பாட்டில் இருக்கா, அதனால நம்ம உள்ள போக முடியல. இந்த ஃப்ரேம் பாட்டில் எடுத்துட்டு இப்போ உள்ள போய் பார்ப்போம். டேய் மௌன இந்த உனக்கு சாப்பாடு. மேலே சீஸ் சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஃபுல் பண்ணால் மட்டும்தான் நம்ம கேமை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு தான் சாப்பாடு நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம. ஓகே நம்ம இப்போ வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதுக்குள்ளே ஏதாவது கிடைக்குமா? உள்ளே ஏதாவது நல்ல பொருளாக கிடைச்சா நல்லாயிருக்கும் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி. இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரில. இங்கே ஒரு சந்து இருக்குது, இந்த சந்து வழியாக உள்ளே போயிடலாம். ஓகே அப்படியே அது உள்ளே போனால் இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே நிறைய பொம்மையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பொம்மையாக தான் இருக்குது. இது டாய் ரூம் மாட்டுக்கு. நமக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு பொம்மைக்கார் இருக்குது, ஆனால் நம்ம சைஸுக்கு இதுதான் காரு. இதே காரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த காரை எடுத்துகிட்டு இப்போ அந்த பூனைக்கு தெரியாமல் பூனையோட காலு கடியில் பூந்து போய் நம்ம அந்த சீஸ் ஆட்டையை போட்டு வரோம். டாப் கீரை போட்டு இங்கே ஒரு ரூட் இருக்குது, இது வழியாக நம்ம பறந்து போக போகிறோம். இப்போ ஸ்வயங் ஐயோ கவுந்து போச்சுடா காரு. இப்படி அந்த பூனைக்காரன் வேற வந்துட்டானே, முட்டையை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். டே ஏன்டா இப்படி அடிக்கிற, முட்டைக்கும் உனக்கு என்னடா அப்படி ராசி? ட்ரெயின் வருதுங்க. என்கிட்ட இப்போ இன்னொரு ஐடியா இருக்குது. இந்த ட்ரெயின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்து வச்சிடலாம் அந்த ட்ரெயினோட பெட்டியில். அப்படி எடுத்து வச்சோம்னா இது நேராக நம்ம இருக்கிற இடத்துக்கு போகும். அங்கே போயிட்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கலாம். ஓகே ஒன்று ஒன்றா எடுத்து இது மேலே வைப்போம். அந்த பூனைக்கார மேலே ஸ்கோப் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படியாவது வச்சுன்னா அஜய் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓடு ஓடு ஓடு, இங்கே இருக்க எல்லா பொருளையும் நீ எடுத்துகிட்டு போவே, அது வரைக்கும் கை பூ பிடிச்சிக்கிட்டு இருக்குமா? டேய் கேட்டி, நீ மட்டும் கீழே வந்து நின்று இந்த வடசட்டியை உன் மண்டை மேலே கமுத்தி விட்றா. இங்கேருந்து ட்ரெயினை கண்ணா, ட்ரெயின் போயிருச்சா? நம்ம பிளான் ஊற்றிக்கிச்சு. நான் என்ன நினைச்சேன்னா அந்த பெட்டிக்குள்ளே எல்லா பொருளையும் எடுத்து போட்டோம்னா அந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டாப் வந்து கரெக்டாக நம்ம வீட்டுக்கிட்ட தான் போகும். அதனால் அங்கே போய் எடுத்துக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நம்ம பிளான் ஊற்றிக்கிச்சு. இங்கே ஒரு தர்பூசணி பழம் இருக்குது, இதை தூக்கிட்டு போயிடலாம். இது போதும், நல்லா பெரிய பழம் நம்ம குட்டிக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரெயின் சவுண்டு கேட்குது, ட்ரெயின் வந்துச்சுன்னா அதில் ஏறி உட்காந்துட்டு போயிடலான்னு பார்த்தா ட்ரெயின் வரல. சரி ஓகே நம்ம கிளம்புவோம். அந்த பூனைக்காரன் வேற எங்கே இருக்கான்னு தெரியலையே, எங்கே போயிருப்பான்? அப்படியே இங்கே தான் இருக்கியா? அப்படியே இனி சாதாரண ஆளுடா மறைஞ்சிருந்து அடிக்கிறாங்க இடப்பில். இதை வேற தூக்கிட்டு ஓட முடியல, நம்ம பறந்து தான் போகணும் மாட்டுக்கு. ஓகே பின்னாடியே வரான். டேய் விட்றா என்ன, நான் பாவமா இல்லையடா உனக்கு. ஓகே நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நான் நினச்ச மாதிரியே இங்கே பாருங்க, அந்த ட்ரெயின் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்குது, அதுலேயே வந்திருக்கலாம். ஓகே இந்த தர்பூசணி
பழத்தை நம்ம பெல்லி கிட்ட கொடுத்துடலாம். முக்கவசி ஹெல்த் அவனுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான், அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அவனை தூங்க வச்சுட்டு கேம் கம்ப்ளீட் ஆயிரும். அதனால அங்கே போய் சீக்கிரம் ஏதாவது நல்ல பொருளாக கிடைச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். அந்த பூனைக்காரன் எங்கே போயிருப்பான், சைலண்டாக இருக்கு. வந்தாண்டா பின்னாடி முட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, மேலே ஏறிக்கலாம். டே பூனைக்காரா, நீ என்னையே அடிக்கிறியா? இப்போ மேலே ஏறிட்டேன், உன்னால் முடிஞ்சாடுறா. டே முடிஞ்சா சுடுறா, என் நெஞ்சில் சுடுறா, என் மூக்கில் சுடுறா. ஐயோ மூக்கிலேயே சுட்டானே. நீ எங்கே போனாலும் உன் கதையை நான் முடிக்காமல் இங்கிருந்து நான் போக மாட்டேன்டா. இப்படியாவது இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே விழுந்துடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்தாச்சு. இந்த பொருள் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுலாம், அப்போ தான் நம்ம கீழேருந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்ம கிட்டே இருக்க அந்த ஃப்ரே பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆக போகுது. இங்கே தான் மிளகா மாதிரி இருக்குது, என்னவா இருக்கும் இருங்க இதை எடுத்து பார்ப்போம். இது ஏதோ சீஸா என்னமோ சொல்லுவாங்களே, இது பேர் தெரியல. இது வேணாம், துளிவுண்டு இருக்குது. இதை சாப்பிட்டு எவ்வளோ ஹெல்த் ஏறும் நமக்கு, கொஞ்சம் தான் ஏறும். அதனால வேறு ஏதாவது பெரிய பொருளாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போவோம். இந்த பாட்டில் இங்கே அங்கே போயிருங்க, ஆப்பிள் இருக்குது. ஓகே, இந்த ஆப்பிள் என்ன எல்லாம் துண்டு துண்டாக போயிடுச்சு. கை கெட்டினது வாய் கெட்டலையே, நம்ம கையை வச்சதுக்கே இந்த நிலைமையா? ஓகே, இங்கே ஒரு தேங்காய் இருக்குது, இந்த தேங்காய் எடுத்துகிட்டு போவோம். எந்த தேங்காய் எடுக்கலாம்? இதுதான் நல்லா முத்துன தேங்காவாக இருக்குது, இது எடுத்துகிட்டு போவோம். நம்ம மீசக்கார நண்பா வேற எங்கே போயிருப்பான்னு தெரியல, அவன் வரத்துக்குள்ளே இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பணும். மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிக உண்டா, மூக்குக்கு மேலே ரெண்டு மீசையை வச்சுக்கிட்டு அவன் பண்ணுற அளப்பறை இருக்குது. ஐயோ யோ யோ யோ, அந்த பூனைக்காரங்கிட்டருந்து எப்படியும் நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். இந்த இதை கொண்டு போய் கொடுத்தா நம்ம கேமை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இருங்க கொண்டு போய் கொடுத்து பார்ப்போம். டே தம்பி போதுமாடா, உனக்கு பசி ஆறிடுச்சா? இன்னும் வேணுமா? அட பாவி பாவி. சரி ஓகே, இன்னொரு தேங்காய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். போனோம், அந்த கேட்டி வேறு ரெடியாக இருப்பானே நம்மளை அடிக்கிறதுக்கு. அவன்கிட்ட மாட்டாமல் எப்படியாவது போகணும். செம்ம கோபத்தில் இருக்கான், அவன் வீட்டில் இருக்க முக்கவசி பொருளை காலி பண்ணிட்டான். இந்த வீட்டோட ஓனர்காரன் வந்தானா, கேட்டியை தூக்கி போட்டு குத்து குத்துன்னு குத்த போகிறான் அந்த பூனையை. அந்த பூனைக்காரன் காணும், இங்கே ஒரு தேங்காய் இருக்குது, இதை எடுத்துட்டு போவோம். என்ன ஆம்லேட் வந்து முன்னாடி உழுவுது, அடே இங்கே தான் நிற்கிறியாடா நீ? நான் அப்பயே நினைச்சேன் நான் எங்கேயோ இருந்து வந்து முட்டை பக்கத்தில் உழுவுதேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வரானே. இவங்கிட்ட இருந்து சீக்கிரம் தப்பிச்சு போகணும். இப்போ ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கான். இங்கே ஒரு கார் இருக்குது, இது திருப்பி போட்டு போக முடியுமா? எஸ், நேராக கார் மாறிடுச்சு. இந்த கார் மேலே இதை வச்சு இங்கேருந்து வேகமாக நம்ம வீட்டுக்குள்ளே போயிட வேண்டிதான். பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான் அவன். வேற கார் இங்கேயே நிறுத்திட்டு இந்த கோக்கனைட் எடுத்துகிட்டு போய் பெல்லிக்கிட்ட கொடுப்போம். இந்தடா அடே போதுமாடா, உனக்கு பசி ஆறிடுச்சா? இன்னும் வேணுமா? இன்னும் சின்ன கேப் இருக்குது, இங்கே ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து பார்ப்போம். போதுமா? எஸ், அவளுக்கு பசி ஆயிடுச்சு, இப்போ பெட்ரூமில் போய் படுத்து தூங்க போகிறான். கேமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன, நம்ம பெல்லியை காப்பாற்றிட்டோம், ஆனால் பல்லியை பெல்லி கொடுத்துட்டோமே. ராட்டி கேட்டி கேம் பிளேயில் இன்றைக்கி எலியாக நம்ம ப்ளே பண்ணிட்டோம், பூனியாவும் நம்ம ப்ளே பண்ணலாம். பூனியா வச்சு நம்ம ப்ளே பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாமாங்கிறது நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு டாம் அண்ட் ஜெரியில் டாம் பிடிக்குமா ஜெரி பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் சொல்லிடணும், பட் மறந்துட்டேன், இன்றைக்கி ரம்ஜான், எல்லாத்துக்கும் விஷயம் ஹாப்பி ரம்ஜான். யாராவது பிரியாணி கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. எனக்கு யாராவது பிரியாணி கொடுப்பாங்க, நானும் உட்காந்து பார்த்தா இவனும் கொடுக்கல. சரி, அதனால வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாமே இன்றைக்கி இந்த வீடியோ வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்கங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ், டிஃப்ரெண்டான ஃபன்னி கேம்ஸ், ஹாரர் கேம்ஸ்லாம் நம்ம சேனலில் வரும், அதெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஒரு கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் லவ்லி.